என்னம்மா இது? சும்மா இருக்கும் போதெல்லாம் அந்த ஆட்டோ வரும், இப்ப இப்ப தேவையானப்ப ஒரு ஆட்டோ கூட வரமாட்டேங்குது. அந்த பக்கம் போய் பாக்கலாம் வாங்க. கல்யாணமான புதுசு பொண்டாட்டிய கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாடானா, அவன் என்ன கூட்டிட்டு போக சொல்றான் பாரு. என்னமா அவன் பண்ற வேலை? ஆபீஸ்ல வேலை தானே முக்கியம். போகட்டும், அவருக்கும் சேர்த்து நம்ம வேண்டிட்டு வருவோம். அவர் ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கிறப்ப நாங்க சேர்ந்து போயிட்டு வரோம். இது பாருமா, கல்யாணம் பண்ணி வச்சா நீ அவனை மாத்துவேனா? நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இது பாரு, நீ இப்படி எல்லாம் இருக்க கூடாது. அவனை இறுக்கி பிடிக்கணும். என்னமா இப்படி பண்ற? வீட்டுக்கே தெரியாம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருட்டுத்தனமா குடும்பம் நடத்திட்டு இருக்கலாம். என்னம்மா, நம்ம வெளியில போயிட்டு வந்தப்பல இருந்து ஒரு மாதிரியா உட்கார்ந்துட்டு இருக்க. என்னாச்சு? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அத்தை. அதை எப்படி கேட்கணும் என்று தெரியல. கேட்டால் நீங்க தப்பா எடுத்துப்பீங்களோ என்று பயமா இருக்கு. பரவாயில்ல, கேளுமா. அவரோட பைக்கில் போனாங்களே, அவங்க தான் மாதவியா? ஆமா. நான் அவளை கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும், இல்ல நீ கிஃப்ட காமிச்சப்பையாவது நான் சொல்லியிருக்கணும். சொல்லாம விட்டது என் தப்புதாமா, என்ன மன்னிச்சிரு. ஏன் அத்தை பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் மாதவியை பத்தி கேட்க கூடாது என்று தான் நினைச்சேன். ஆனால் இன்றைக்கு ரெண்டு பேரையும் ஒன்னா பைக்கில் பார்த்ததும் கேட்க முடியாம இருக்க முடியலையத்தை. புருஷன் கூட இன்னொருத்தி பைக்ல போறத பாக்குறப்ப எந்த பொண்ணுக்குமே மனசு கொஞ்சம் பதறும் தான். நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லம்மா. மாதவி சின்ன வயசுலயே புருஷனை எழுந்துட்டா, ஒரே தங்கச்சியும் வெளியில கட்டி கொடுத்துட்டு தனியா தான் இருக்கா. அவ ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ தனியா இருக்காளேன்னு பரிதாபப்பட்டுதான் ரவி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். அவளை காலேஜ்ல கொண்டு போய் விடுவான், வெளியில எங்கேயாவது போறதா இருந்தாலும் கூட்டிட்டு போவான். எல்லா விஷயத்திலயும் அவளுக்கு ஆதரவா இருப்பான். என் புள்ள ரொம்ப நல்லவம்மா. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தப்பா எதுவுமே இல்லை, அது எனக்கு நிச்சயம் நல்லா தெரியும். ஒரு ஃப்ரெண்டுங்கிற அக்கறையில தான் ரவி இதெல்லாம் செய்யறான். உதவிக்கு யாரும் இல்லைங்கிறதுனாலதான் ரவியவே அவ எல்லாத்துக்கும் கூப்பிட்டு இருக்கா. இவனும் அடிக்கடி அங்க போக வேண்டியதா இருக்கு. புருஷனை எழுந்தவளை இவையா அடிக்கடி பார்க்க வரானேன்னு அக்க பக்கத்துல உள்ளவங்களாம் தப்பா பேசுறாங்க. இதுதாம்மா பிரச்சனையே. ஒரு பையனும் பொண்ணும் தனியா பேசிட்டு இருக்கிறதையே சகஜமா யாராலையும் ஏத்துக்க முடியல. ஒரு புருஷன் இல்லாத ஒருத்தியும் கல்யாணம் ஆகாத ஒரு பையனையும் எப்படிமா ஏத்துப்பாங்க? கண்ணு காது மூக்குன்னு வச்சு கண்டபடி தானே பேசுவாங்க. இல்ல, நாங்க தப்பான நோக்கத்தோட பழகல, நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இத ஏமா இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான், அவளும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். எல்லாரும் தப்பா பேசுறாங்க, நீங்க இப்படி பேசுறத நிறுத்திக்கோங்கன்னா கோவப்படுறாமா? என்ன சந்தேகப்படுறேன்னு அவன் என்கிட்ட கத்துறான். ஊர் உலகம் பேசுறத பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றாமா. அவர் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நீங்க சொல்றீங்க? அவர் ஏன் இந்த விஷயத்துல பிடிவாதமா இருக்காரு? அதாம்மா எனக்கும் புரியல. இத்தனை வருஷம் நானும் மாமாவும் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டோம். இனிமே நீதான் அவங்கிட்ட கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நீங்க சொல்லியே கேட்காதவரு நான் சொல்லியா கேப்பாரத்தை? கண்டிப்பா கேப்பாமா. நாங்க பெத்தவங்களா இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல எங்களால பேச முடியாது. ஆனா நீ அவன் பொண்டாட்டி, நீ கேள்வி கேக்கறதுக்கும் இது தப்புன்னு எடுத்து சொல்றதுக்கும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அக்கம் பக்கத்துல எல்லாம் தப்பா பேசுறாங்களேன்னு மட்டும்தான் எங்களால சொல்ல முடியும்.
ஆனா நீ அவன் அங்க போறதுனால எவ்வளவு கஷ்டங்கிறத நீ எடுத்து சொல்லலாம். உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வருங்கிறத நீ புரிய வைக்கலாம். நாங்க சொல்றத அலட்சியப்படுத்துற மாதிரி நீ சொல்றத அவன் தட்டி கழிக்கவே முடியாதுமா. உன் புருஷங்கிற முறையில நீ சொல்றத அவன் கேட்டுதான் ஆகணும். எனக்கு என்னமோ அவனோட இந்த விஷயத்துல அவனை நீ தான் மாத்த முடியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல அவனை சந்தேகப்படுறதம்மா. என்னால இது தாங்க முடியாதுமா. அவங்க புருஷன் இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் அவங்க கர்ப்பமா இருந்த மாதிரி தெரிஞ்சதே. அத்தே அந்த கன்றாவிய பத்தில எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. தெரியவும் வேண்டாம். நீ ரவிய அவகிட்ட பழக விடாம செஞ்சாலே எனக்கு அதுவே போதும்மா. சரியா?